வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது சினிமா 2.0. இன்னைக்கு அரசியல் சாசனத்தோட ஒரு முக்கியமான நாள். உங்களுக்காகவே ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் காத்திருக்கு. வாங்க ஷோக்குள்ள போலாம். எஸ், இன்னைக்கு அரசியல்ல ஒரு முக்கியமான நாள்னு பார்த்தோம். ரிசல்ட் வரப்போது கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி வேற என்னது விஷயம்? அரசியல்ல இன்னைக்கு முக்கியமான நாள், ஆனா அரசியலுக்கு முக்கியம் இதுதான் சொல்லலாம். எப்பவுமே அரசியலையும் நீட்டையும் நம்மளால பிரிக்கவே முடியாது. ஜெயிச்சவங்களும் நீட்டை பத்தி பேசுவாங்க, தோத்தவங்களும் நீட்டை பத்தி பேசுவாங்க. அப்படி எல்லாத்துக்கும் பொதுவான இந்த நீட்டை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அஞ்சாமை. இந்த திரைப்படத்துல வாணி போஜன் நடிச்சிருக்காங்க, விதாத் நடிச்சிருக்காங்க, ரஹமான் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்துல இப்போ ஒரு ட்விஸ்டா சொல்லிருக்காங்கப்பா. என்னன்னா, இந்த படத்துடைய பிரஸ் மீட் நடந்திருக்கு இல்லையா, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டா. சோ அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயத்த சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி மம்மூட்டிக்கு தான் இந்த திரைப்படத்துடைய கதை சொல்றதா இருந்துச்சான். அவரும் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஓகே தான் வா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் கால் ஷீட் கொஞ்சம் இடிக்குது. ஸ்கெடியூல் அதிகா நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால இப்பதைக்கு உங்களுக்கு டேட்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக இது விதார்த்துக்கு கை மாறி போச்சு. விதார்த்தும் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா நீட்டை வச்சு இப்படி ஒரு கதை எடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டா உட்கார்ந்து அழுதுருக்காரு. இந்த கதையை கேட்டு ஆமா அழுதுக்கு அப்புறம் இந்த படத்தை நான் தாங்க பண்ணுவேன் அப்படின மாதிரி சொல்லி தான் இப்போ இந்த அஞ்சாமை திரைப்படம் உருவாகி இருக்கு. சோ இயக்குனர் சுப்ராமுடி இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த அஞ்சாமை படம் பார்த்தோம்னா டைட்டில் கேத்த மாதிரி அஞ்சாமை தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், விதாத் பார்த்தோம்னா இது வரைக்கும் அவரை பார்க்காத ஒரு வித்தியாசமான கெட்டப்ல இந்த படத்துல நடிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் மூணு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதையாகவும் இந்த படமும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது நீட்ட மையமா வச்சு உருவாக்கப்பட்ட கதை அப்படின்னாலும் யாரையும் ஹர்ட் பண்ற விதமா இந்த படம் இருக்காது அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் இதை பத்தி நம்ம பேசுறதை விட படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ரொம்ப கிராண்டா நடந்திருக்கு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? கரெக்ட். ஒரு காமன் மேன் எந்த விதத்துல பாதிப்பான்? முதல் அவன பலங்களை பார்க்கறத விட அவன பாதிப்புகளை தான் பார்க்கணும். ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களோட காமன் மேனோட கதை தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் திருக்குறள் ஒன்று இருக்குது, ஈன்ற பெரிதிலும் பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோனாக இருக்கணும்னு பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த சான்றோன் ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வி வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதைத்தான் நம்ம வாழ்வியலோட கலந்து ரத்தமும் சதயமாக அந்த படம் பேசியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து விதார்த் சார், அவர் பெரிய நடிகர்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் அவர் ஆழமாக தோண்டி அவர்கிட்டருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தங்கத்தை எடுத்துருவோம். அவரை அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. தேங்க்யூ விதாத் சார். வாணி போஜன் அவங்க வந்து ஹீரோயினாக அப்படியே பொம்மை மாதிரி இல்லாமல் வேற ஒரு பரிணாமத்தில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். இந்த கட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவான்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க, ஹிந்தியில் பெங்காலியில் மலையாளத்தில். அந்த அவங்க நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அவங்களுக்குலாம் அந்த வேற ஒரு பரிணாமத்தில் தியேட்டரில் வர்ற ஆர்டிஸ்ட். ஸோ அந்த இல்லை இல்லை அந்த அளவுக்கு அவங்க அந்த தாகம் இருக்குல்ல, அது அவங்கள வேறு லெவலில் இந்த படம் எடுத்துகிட்டு போகும். இந்த நேரத்தில் மம்முட்டி சார்கிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். அவர்கிட்ட நேரில் இருந்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு அவர் வந்து ஒரு அவர் நேரில் ஹைதராபாத்தில் பார்த்து கதையெல்லாம் ஓகே பண்ணி டேட்டு கொஞ்சம் அவர் ஒரு 2 மந்த்ஸ் லேட்டாகினதுனால எங்களுக்கு அவசரமாக ஷூட்டிங் போக வேண்டியிருந்ததுனால அவரை மிஸ் பண்ணிட்டோம். மம்முட்டி சார் என்னை மன்னிச்சிருங்க. அதனால தான் ரஹ்மான் சார் அடுத்து கேட்டகரியில் வந்தார். அவரும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு, அதுக்காக தமிழ் டியூஷன்லாம் வச்சு அவரோட சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. ஹிருத்திக் வந்து எப்படின்னா நிறைய பேர்த்த நாங்கள் ஆடிஷன் பண்ணோம். எல்லாருமே இந்த ஆஃப் டே ஒரு ஒரு பேஜ் டைலாக் மனப்பாடம் பண்ணால் ஆஃப் டே எடுத்துப்பாங்க. நிறைய பேர் பார்த்து பார்த்து ஒரு பையன்லாம் வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்துருக்கேன் அப்பயும் படிச்சுட்டே இருக்கான். ஸோ அப்படியெல்லாம் ஆடிஷன் பண்ணியாச்சு. அப்புறம் அவனை ஃபோட்டோ பார்த்து விதாத் சாருக்கு மேட்சாக இருக்கான் அப்படி அவனை வர சொல்லுங்கன்னு சொல்லி வர சொன்னோம். வந்துட்டு நான் உள்ளே ரூமுக்குள்ளே போயிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து பேப்பர் கொடுத்துட்டு இவன் எப்படியும் வந்து அப்டே ஆகிடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சார் ரெடியா சார் அப்படின்னு சொல்லி கூட அரசு வந்து சொன்னார். என்னன்னா 10 நிமிஷத்தில் ரெடின்றான், அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு. நான் ஒரு தடவை திருப்பி அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருந்தேன். உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஷூட் பண்ணிட்டு வந்து காமிச்சாங்க.
பேஸ் அற்புதமாக இருந்தது. சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் பண்ணி இந்த படத்தில் அவனுக்கு வந்து பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. வாழ்த்துக்கள் ஹிருத்திக். இந்த படத்தில் நடித்த எல்லா குழந்தை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த ஒரு மேடையில் வந்து நான் மீட் பண்ணுறதுல நான் கொடுத்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்போம், நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, இருந்தாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி உயிருக்கு உயிராக நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ட்ரீம் வாரியரில் என்ன சொன்னாங்க, அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அந்தளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்னங்க எடுத்தோடனே ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்கன்னு. அப்படி நான் பண்ணலை அப்படி நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் நினைக்கிறேன். தேங்க்ஸ் அரசு. ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டேன். அப்போ கூட டைரக்டர் சார் கிட்டே சொன்னேன், சார் எனக்கு நடிக்க தெரியும் சார், என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க, என்ன உங்ககிட்ட எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும், வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். நான் ஆடிஷன் பண்ணேன். அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமாக இருக்க போகுது. அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 100% கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். விதாத் சார், நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து அப்பா எப்படிடா இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும். எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேர் தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது. அவங்கள வந்து அப்படி நம்ம நேரில் பார்த்து நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதில் விதாத் சார் ஒரு நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்குற ஒரு ஆக்டர் நினைக்கிறேன். அவரோட கதை சூஸ் பண்ணுறதுல இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் எவ்ரிபடி சேட் இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு. நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன். பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில். நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, டெலிவிஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கப்போ கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. ப்ரொடியூசர் சார், எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணும்னு தெரியல, நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், மக்களுக்காக ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசர் டைரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க, இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் மியூசிக் நான் கேட்டேன், எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு சாங்ஸ் இருக்குது. வெரி ஹாப்பி, பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக், லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன், சுப்பு சார். மனசில் என்ன வழி இருக்கோ என்ன கஷ்டங்கள் இருக்கோ இது யார் வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது, பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வழியும் நான் உணர்ந்தேன். ஸோ இந்த மேடையை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. சாரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு அது சத்தியமாக தெரியாது. பிகாஸ் அடுத்தடுத்து படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், சம்பாதிப்போம், சேலரி உயர்த்தும், எல்லாமே இருக்குது. பட் மொத்த உயிரையும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து இவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு. எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. இங்கே இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டிங்க வந்து நின்றுருக்கேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். பட் இந்த மேடையில் அஞ்சாமை டீமாக இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்திக், நானும் கார்த்திக்கும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி யாரா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறது, நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா இல்லை அவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவார், குமாரனா ஃபோன் பண்ண என்ன பதில் சொல்லுவார். இது மாதிரி நான் வந்து பல வருஷங்களை ஓடிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமாக ஓடுமா சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால்
நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை, நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து. ஸோ இந்த படம் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அஞ்சாமை என்னுடைய சினிமான்னு இல்லை, நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பேசுகிறேன். இந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டைரக்டர் உங்களை மீட் பண்ணணும், நல்ல கதை அப்படின்னு. சரி, நான் பொதுவாக கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் ஒரு கதை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன். கதை கேட்ட போது லிட்டரலாக நான் என் குழந்தை அங்கே அப்போ தான் வந்துட்டுருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாத போ, அங்கே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது ஆரம்பிச்சிட்டேன். பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆனால் இந்த கதையை நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி, ஏன்னா இதில் ஒரு நாலு காலகட்டம். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, 2019 கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சின ஒரு 6-7 சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு செட்டில் திண்டுக்கல்லில் போய் ஷூட் பண்ணிவிட்டு, இப்படி கிட்டத்தட்ட 4 செட்டில் திண்டுக்கல்லில். ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவாக விஷயத்தை பார்த்து 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 பண்ண வேண்டியிருந்தது. பிரேக் விட்டு பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சாங்க. அந்த நாட்களை வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து போயிட்டுருந்தாங்க. ஏன்னா திண்டுக்கல் ஒரே செட்டிலாக முடிக்காமல் ஒவ்வொரு செட்டிலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம், அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போது முதல்ல மம்முட்டி சார் அப்படின்னு ஒன்று, நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் திருநாவுக்கரசர் சாரை மீட் பண்ணேன். அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனவுடனே அந்த டயத்தில் சில படங்களை விட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது, ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கணும்னு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மம்முட்டி சார் இருப்பாங்கன்னு மம்முட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுவாங்கன்னு அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, இந்த படத்தை எப்படியாவது பண்ணிடலான்னு. ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்மளை வாங்குகிற டேட்டும் செட் ஆகாமல், அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க, அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இப்போ படம் முடிஞ்சுது, பியூட்டிஃபுல்லாக படம் முடிஞ்சுது. இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம். அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி, அவர் தான் இந்த படம் பார்த்தார். அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி, பிரபு சார்கிட்ட எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே. இசைக்கு தான் படம் பார்க்க வச்சாங்க. படம் பார்த்த உடனே அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்றைக்கு வரைக்கும் தோள் கொடுத்துட்ருக்காங்க. இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி, உங்கள் கூட இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டாக எனக்கு ஒரு வருமானத்துலேயும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்து, மறுபடியும் உங்கள் கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏன் இதை வந்து நடிகனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா, முத முதல்ல இந்த மக்களுக்கு ஓட குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஆர்ட் ஃபார்ம் மூலமாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. நடனத்தாலோ நாட்டிய நாடத்தாலேயோ இல்லை நாடகத்தின வழியாகவோ இப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் முத முத நடிக்க ஆரம்பித்ததே கூத்துப்பட்டில் நாடகத்தில். அப்போ சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக, இதை யார் இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதுக்காக இல்லை, இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல, நான் எல்லாத்தையும் ஒன்று சொல்லுவேன். நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க. அப்போ நான் தேட்டரில் உட்காந்துருந்தேன், அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும், அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும்.
திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்க ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம். அது நான் என்னவா பார்க்க, அப்போ வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு, இல்லை அந்த படம் அவங்களை இழுத்துருச்சு, இல்லை அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு, அப்படி தான் போயிருந்தது. ஆனால் நாங்கள் நாடகத்துறைக்கு நடிப்புத்துறைக்கு வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சிது, அவங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சது, அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அது போக ஆரம்பித்தாங்க, அவங்க இமோஷனில் வெளிப்பட்டதுன்னு. அப்படி தான் இந்த படம் பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட. நான் என்னுடைய படங்களை வந்து ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா, படத்தை விட என்னோடய ஃப்ளா தெரியும், என்னுடைய குறைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். நான் அதை தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார், அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடயே உட்காந்துருக்கிறேன், உட்காந்து பின்னாடி சோபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஸ்டில் இன்னைக்கு வரையும் என்னால் அதுலேருந்து மீள முடியல. இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இதை நான் கண்டிப்பாக நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடினதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போகிறேன். நீங்கள் அப்போ கேட்கலாம், கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க, உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா இது வந்து நம்ம படம், இது ஒருத்தரோட படம் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாரோடைய படம். இங்கே மட்டும் இல்லை, எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மனிதர்களோட படம் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படி தான் நான் சுப்ரமணியன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு இப்படி ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நான் அந்த படம் நடித்ததில்லை, நான் இதுவரை நடித்ததில் இந்த படத்தில் நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் இதில் முக்கியமாக நான் இவங்களை சொல்லணும், கார்த்திக் அவர் இன்றைக்கு வரையும், நேற்று ஷூட்டிங் போயிட்டு இன்றைக்கி வந்த மாதிரி தான், இன்றைக்கி வரையும் அந்த படத்தை பற்றி இதை மட்டும் தான் பேசுவார். வெளிப்படம் போனால் நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட, வேறு படத்தை சொன்னால் கூட அடுத்த செகண்ட் இந்த படத்தை பற்றி தான் வருவார். ஸ்டில் இன்னும் அதிலே இயங்கிக்கிட்டு இருக்கார், அஞ்சாமைக்குள்ளே இயங்கிகிட்டு இருக்கார். பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஒளிப்பது அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு. உங்களுக்கு இடம் பெருசாக இருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை, இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேறு ஒரு இடம் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை, அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. அப்புறம் இசையமைப்பாளர் ராகவ் சார், இதில் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பாடல் இருக்குது, அமேசிங். ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி போடுவாங்களோன்னு நினச்சேன் அந்த பாடலை, எனக்கு அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது, ஆனால் அது போட முடியாது, அது எனக்கு தெரிஞ்சுது அந்த பாடலை போட முடியாது. ஏன்னா இந்த இதில் இருக்கிற பாடல்கள் பூராமல் கதையோட உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால போடலை. அற்புதமான பாடல் அந்த பாடலை, நான் அவ்வளவு தரம் கேட்டிருக்கேன், எனக்குள்ளே ஒரு ஆவேசம் வந்திருக்கு, எனக்குள்ளே ஒரு வெறி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஜாக்கி ஜான் படம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க, அங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து, ஒரு மாதிரி ஆவேசம் வரும் எனக்கு ஃபைட்டை பார்க்கும்போது. அப்படி எனக்கு ஒரு ஆவேசத்தை கொடுத்தது இந்த படத்துடைய அந்த பாடல். அதில் கிருத்திக் ஒரு இடத்துல வந்து பிரமாதம் அவன் ஒன்று பண்ணுவான், எக்ஸ்ட்ராஆர்டினரியாக பண்ணுவான். அடுத்த தலைமுறை நடிகர் வரையும் நான் பார்க்குறேன், ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர், அவனுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அப்புறம் எனக்கு வாணி மேடம், வாணி மேடம் வந்து எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும், எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாலும், ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ், அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை பிரமாதமாக. ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்தில் பாருங்கள், அவங்களுக்கு அவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம். அதுக்கப்புறம் நான் பார்க்குற இவங்க இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க, அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுவும் குறிப்பாக அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரி. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். அஞ்சாமை திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டை பார்த்தோம். இந்த திரைப்படம் வரக்கூடிய 7ஆம் தேதி ரிலீஸ்க்கு காத்திருக்கு. டெஃபினட்டா இந்த மாதிரியான திரைப்படங்கள் நம்ம சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகி சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டா நல்லது தானே? ஓகே மக்கள்ஸ், இன்னைக்கு பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான கான்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. பாய் ஃப்ரம் ஜெனி. டேக் கேர்.